उपवीतिनं उर्ध्वपुण्ड्रमन्दं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनाम् अस्मद्गुरुपरम्पराय नमः. நேற்று வந்து பரமாத்மா சர்வ விலக்ஷணன், அச்சேதனம் சேதனம் இவையெல்லாம் காட்டிலும் இவன் விலக்ஷணமாக இருக்கான். அதனாலதான் அவனுக்கு புருஷோத்தமன்னு பேர். சம்சாரி ஆத்மாவுக்கு க்ஷரன்னு பேரு, முக்தாத்மாவுக்கு அக்ஷரன்னு பேரு. இந்த ரெண்டு பேரை காட்டிலும் சர்வ விலக்ஷணன். அதுக்கு காரணங்கள்லாம் ஆறு ஹேத்து சொன்னார். நிகிரக பிரத்யேக கல்யாணிக தானத்துவம், அது மாதிரி சர்வ வியாபகத்துவம், சர்வதாரகத்துவம், சர்வ நியந்திரத்துவம், சர்வசேஷித்துவம், இதெல்லாம் வச்சு சாதிச்சு அதுல வந்து ஸ்மிருதி. என்ன ஸ்மிருதி அப்படின்னாக்க, இது பகவத்கீதை. பகவத்கீதையில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சாதிச்சிருக்கு. அதே மாதிரி ஸ்ருதி உபனிஷத் பிரமாணம், அதையும் காமிச்சு ஒரு அச்சேதனம் வேற ஒரு சேதனம் வேற, இந்த ரெண்டுத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய எம்பெருமான் வேறு, எல்லாத்துக்கும் அவன் சரீரி, அந்த மாதிரிலாம் சாதிச்சு நேற்று இதை பண்ண. இதன் பேர்ல சூத்திரகாரர் திருவுள்ள எப்படி இருக்கு, ஏன்னா சூத்திரகாரருடைய திருவுள்ளத்தை முதல்ல பார்த்துக்கணும். உபநிஷத்துக்கு அர்த்தம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு போறா, ஆனால் சூத்திரகாரர் என்ன திருவுள்ள படுற, அவருடைய திருவுள்ளத்துக்கு விரோதமா எல்லாம் பாஷ்யம் எழுதிட்டா, அதனால எம்பெருமானாருக்கு கஷ்டம். அதனால சூத்திரகாரருடைய திருவுள்ளம் என்ன அப்படின்றத இப்ப பார்க்கணும் இல்லையோ, அதுக்கு வரிசையா சாதிக்கிறார். சூத்திரகாரஸ்ட ஏவமேவ வததி, ஏவமேவ வததிங்கிறார் எம்பெருமானார். சூத்திரகாரர் இவ்வாறே கூறுகிறார். எப்படி கூறுகிறார், ஜீவன் வேறு பரமாத்மா வேறு, அச்சேதனம் வேறு சேதனம் வேறு, அது எல்லா இடத்துலயும் அது மாதிரிதான் இருக்குது. அதனால அதுக்கு விரோதமாக இவெல்லாம் பாஷ்யம் பண்றது தப்பு அப்படின்னு காமிக்கணும். இப்போ அப்படி சொன்னாதான் நம்ம சித்தாந்தம் நிற்கும். ஆகவே இந்த சனாதனமான பரம வைதிக சித்தாந்தம் நம்முடையது. அந்த பரம சித்தாந்தமான விசிஷ்டாத்வேத பேத சித்தாந்தம், ஐக்கியம் சொல்லல அத்வைதம் சொல்லல, ஐக்கியம் சொல்லாம அத்வைதம் சொல்லாம விசிஷ்ட அத்வைதம் சொல்றது, அதுலயும் ரெண்டு பேருக்கும் பேதத்தை எப்படி எல்லாம் காமிக்கிறதுன்னு பாருங்கோ. நேதரோ அனுபவத்தேகே அப்படின்னு இருக்கு. நேதரகா அந்த இது வந்து ஆனந்தமயாதிகரணத்துல இந்த சூத்திரம் இருக்கு, அதுல சொல்லும் பொழுது இத்தரகா ஜீவனா இருக்கலாமோ, இந்த ஆனந்தமய சப்த வாச்சியன் யார் அப்படின்னு நீங்க விசாரம் பண்ணிருக்க, ஆனந்தமய சப்தத்தினால சொல்லப்படுபவன் யார் அப்படின்னு கேள்வி வந்தது. அதுக்கு ஜீவனா இருக்கலாமா அப்படின்னு கேள்வி வந்தது. அதற்கு பதில், ஏன்னா பிரத்யேகாத்மாவும் சுத்தமான ஆத்மஸ்வரூபம் இருக்கோல்லையோ, அந்த சுத்தாத்ம சுரூபம் தான் ஆனந்தமயனா இருந்துட்டு இருக்குமே. ஏன் அப்படின்னாக்கா அவனுக்கும் நிறத்திசைய ஆனந்தம் உண்டு, ஜீவாத்மாவுக்கும் நிறத்திசைய ஆனந்த சுரூபம் உண்டு, அதுதான் மோட்ச செய்து அனுபவிக்க போறோம். அதனால தன்னுடைய ஆனந்தத்தையும் தன்னுடைய ஆனந்தத்தோடு சேர்ந்து எம்பெருமானுடைய ஆனந்தத்தையும் அனுபவிக்க போறான். அதனால அவனுக்கும் சுத்தாத்ம சுரூபத்துக்கு ஆனந்தம் உண்டு இல்லையோ, அதனால ஆனந்தமயன்றது இவனே இருக்கட்டமே அப்படின்னு சொன்னாக்கா, அதற்கு பதில் நேதரஹா ந இதரஹா, எம்பெருமானை காட்டிலும் வேறுபட்ட இதரன் இன்னொருத்தன் பிரத்யேகாத்மா ஜீவன், அவன் இல்லை, அவன் இங்க கிடையாது, ஆனந்தமய சப்த வாச்சன் அவன் இல்லை. ஏன் அப்படின்னாக்கா அங்க வாக்கியம் இருக்கு, சோஸ்மிருதே சர்வான் காமான் சஹ
பிரம்மணாவி பசிதேதி அப்படின்னு இருக்கு. விபச்சித்தன்றது அந்த பிரம்மத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனந்தமய சப்த வாச்சியனான பிரம்மத்துக்கு விபச்சித்வம் அப்படின்னு ஒரு தர்மம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பிரம்மமானது விபச்சித்து அப்படின்னு சொல்றது. விபச்சித்துன்னு என்ன அர்த்தம்? விவிதம் பஷ்யத்து சித்வம் ஹி விபச்சித்வம் அப்படிங்கிறார் எவரமானார். அதாவது சித்வம்னு ஞானத்தை உடையது அப்படின்னு சொல்லுங்க. ஞானம் அப்படின்ட்டு அது என்னன்னா விவிதம், பலவாறாக பார்க்கறது, பலவாறாக ஆலோசிக்கிறது அப்படின்னு அர்த்தம். பலவாறாக ஆலோசனை பண்றது. என்ன பலவாறாக ஆலோசனை அப்படின்னாக்கா, இந்த பிரம்மமானது சிருஷ்டி பண்றது, இது சிருஷ்டி பிரகரணம். தஸ்மாத் ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்பூதஹ அப்படின்னு ஆரம்பிச்சு ஆகாசம் உண்டாச்சு, ஆகாசத்துல இருந்து வாயு, வாயுல இருந்து அக்னி, இப்படி வரிசையா சுருண்டு வருது. சிருஷ்டி பிரகரணம். இந்த சிருஷ்டி பிரகரணம் பண்ணச்சே, அதை வந்து வர்ணிக்கச்ச, இந்த பிரம்மத்தை வந்து விபஸ்டுன்னு சொல்லிட்டு போச்சு உபனிஷத்து. அப்ப விபஸ்டுன்னு சொல்லி சொல்லித்தாக்க, இந்த சிருஷ்டிக்கு எப்படியெல்லாம் ஆலோசிக்கணுமோ அதுக்கேத்த மாதிரி. ஒரு சின்ன விஷயம், இந்த வீடு, இந்த திருப்பதியில என்னுடைய சின்ன குடிசை மொத்தமே 1100 ஸ்கொயர் ஃபீட்டு, அதுல ஆகும் வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். அது மழை பெஞ்சதுன்னாக்கா ஹால்ல ஒரே போதம், ஜனம் அப்படியே கொட்டின்றே இருக்கும், ஜனம் கொட்டின்றே இருக்கும். அது கொட்டாமர்கள் என்ன பண்றது? இத்தனை மாசமா 2-3 வருஷமா பேசி 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 இப்ப வந்து அதுக்கு ஆலோசிச்சு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லி, ஒத்தன் இதை மாதிரி பண்ணுவோம்னா இன்னொருத்தன் இன்னொரு மாதிரி பண்ணுவோன்றான், ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்று சொல்லி கடைசியில மேஸ்திரி வந்து, சுவாமி நான் வந்து என்ன பண்றேன், சீலிங் போட்டுறேன் திருப்பி அப்படின்னு ஏதோ மேல கொத்தி ஒரு ஒரு இன்ச்சோ 5-3 இன்ச்சோ கொத்தி, அதுக்கப்புறம் அதுல இத்த பண்ணி அத்த பண்ணி எல்லாம் பண்றான். எல்லாம் முடிச்சுட்டு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு கொடுக்கறதுக்கு 20-25 நாள் ஆயிடுச்சு. இதுல பணம் செலவழிகிறது, சக்தி செலவழிகிறது, எத்தனையோ அசௌகரியங்கள். ஆனா இதெல்லாம் ஆலோசிச்சு ஆலோசிச்சு பண்ண வேண்டியதா இருக்கு. ஒரு சின்னது மழை பெய்ய பெருகிச்சு ஒழுக கூடாது, அதுக்கு இத்தனை பண்ணும்படியா ஆலோசிக்க வேண்டியதா இருக்கு, சாதாரண ஒரு சின்ன வீட்டுக்கு. ஆனா இந்த பிரபஞ்சத்தையே சிருஷ்டிக்கணும்னாக்க அது எப்படி ஆலோசிக்கணும்? எத்தனை காரியங்கள், எத்தனை ஜீவராசிகள், அத்தனை ஜீவராசிகளுக்கும் எப்படிப்பட்ட கர்மாக்கள்லாம் இருக்கும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கர்மாக்கள், அத்தனை கர்மாக்களுக்கு ஏத்த மாதிரி சிருஷ்டிக்கணும். இது அவ அனுபவிக்கணும் கர்ம பூமி, இது அதுக்கு ஏத்த மாதிரி எத்தனை பண்ணணும், எத்தனை எப்படி எல்லாம் உடம்பு கொடுக்கணும், எத்தனை ஜீவராசிகள் இந்த பிரபஞ்சத்துல கிருமியிலேந்து ஆரம்பிச்சு தேவதைகள் பர்யந்தும் எத்தனை ஜீவராசிகள் இருக்கு, அந்தந்த ஜீவராசிகளுக்கு ஏத்த மாதிரி லோகத்தை கல்பிக்கணும், போகத்தை கல்பிக்கணும், உடம்ப கல்பிக்கணும், எத்தனை, இதுக்கெல்லாம் எப்படி யோசிக்க முடியும்? அது சர்வஜ்ஞனா இருந்தா தான் முடியும். விவிதம் பசியது சித்வம், பலவிதமா பார்க்கணும், பலவிதமா ஆலோசிக்கணும், அதுதான் உபசித்வம். அதுதான் சோகாமயத்தை வகுசியாம் பிரஜா ஏஏதி அப்படின்னு அது சங்கல்பிக்கிறோம். சக அகாமயத்தை அந்த பரமாத்மாவானது சங்கல்பித்தது என்னென்ன? பகுஷ்யாம் பிரஜா, நான் பகுவாக ஆகக்கடவேன். அதுக்கோசரம் பிரகர்ஷேன ஜாயேய பிரஜாயேய, ரொம்ப சிறப்பா நான் வந்து உற்பத்தி ஆகக்கடவேன். அந்த பிரஜாயேயன்றதுனால சமஷ்டி சிருஷ்டி, பகுஷ்யான்றதுனால வெட்டி சிருஷ்டி. இது வந்து உபநிட பாஷையில் சச்சுக்க. அதனால இதுல வந்து நிருபாதிகமான பகுபவனம், பலவாறாக ஆகணும், பலவாறாக ஆக வேண்டியதாக ஒரு சத்திய சங்கல்பத்தனும் ஒண்ணு இருக்குது. அந்த சங்கல்பத்துதான் சபைக்கத்தம், நான் இப்படியாக மாறணும் அப்படின்னு அது சங்கல்பிக்கிறது. அப்படியானாக்கா அந்த பகவானுடைய பரமாத்மாவுடைய சங்கல்பம் இருக்கு பாருங்க, அதுதான் விபச்சித்வம், அதுதான் சர்வஜ்ஞத்வம். அந்த மாதிரி சர்வஜ்ஞத்வமானது ஜீவராஜிகளுக்கு எப்படி வரும்? ஜீவனுக்கு வரவே வராதே.
அவன் நித்திய நாள் தானும் வராது, முக்த நாள் தானும் வராது, பத்த நாள் தானும் வராது. அவனுக்கு அது அனுபவத்தேகி ந இதரக அனுபவத்தேகி. பிரத்யேகாத்மா பரிசுத்தமா இருந்தாலும் சரி, ஜீவாத்மா பரிசுத்தமா இருந்தா கூட அவன் ஆத்மஸ்வரூபம் சுத்தம்தான், ஆனாலும் அவனுக்கு வராது. ஏன்னா சூத்திரக்காரரே சொல்லிட்டு போயிட்டார், ஜெகத் வியாபார வர்ஜம் பிரகரணா அசன்னிகிதத்வாச்ச அப்படின்னு சொல்ற. இந்த ஜெகத் வியாபாரம் இருக்குது அது இவனுக்கு கிடையாது. நம்ம சாரா வெள்ளம் சேர்த்திருக்கோம், அவனுக்கு இவனுக்கு கிடையவே கிடையாது. என்னால முடியாது, அவனுக்கு சக்தியும் இல்லை, அந்த ஞானமும் இல்லை. அவன் சர்வஜன், என்ன சர்வஜன், பகவானுடைய கல்யாண குணங்களை அறிஞ்சுண்டு அதை அனுபவிக்கிறது இருந்தது, அதுல மாத்திரம் அவன் சர்வஜனா இருப்பான். சிருஷ்டி விஷயங்கள்னா அவனுக்கு அதிகாரமே கிடையாது, அதனால அனுபவத்தி பொருந்தாது. நேதரகா அனுபவத்தேகே, இவன் இதரன் அல்ல. அதாவது இந்த ஆனந்தமய சத்த வாக்கியன் இதரன் அல்ல, அல்லது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு அந்த பிரம்ம இருக்குதே அது ஜீவாத்மஸ்வரூபம் இல்லை, ஜீவாத்மஸ்வரூபம் கிடையாது. வேற என்னது என்ன, சாட்சாத் ஆனந்தமய சத்த வாக்கியனான எந்திரமானே. காரணம் இந்த ஜீவராசிகளுக்கு அது பொருந்தி இருக்காது, பொருந்தியே இருக்காது. ஏன்னா அனுபவத்தே உபபத்தி இல்லை, பொருத்தமற்றது. பொருத்தமற்றதா போயிட்டதுனால இப்ப ஏன் அது பொருத்தமற்றதுன்னாக்கா, பரமாத்மான்றவன் சர்வ விலக்ஷணன், அவன் சத்திய சங்கல்பன் சர்வஜன் எத்தனையோ நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் இந்த ஜீவன் அப்படி இல்லையே, அஜ்ஞன் கிஞ்சித்ஞன், கர்மாவனால மூடப்பட்ட ஞானத்தை உடையவன் ஒண்ணும் கிடையாது. எப்பப்பாரு துவாசுபர்ணா சைஜாசகாயா சமானே விஷய பின்னாடி வரப்போறது, தயோரண்ய பிற்படம் சுவாத்வர்த்தி அனஸ்வன் அன்யோ அபிஜாகசீதி. ஒரு மரம், அழகான ரெண்டு பறவைகள், அந்த ஒரு பறவை வந்து சுகமா கர்ம பழத்தை சாட்டுருக்குதான், சுவாதுவா இருக்கும், ரொம்ப நன்னா இருக்கு, ரொம்ப நன்னா இருக்குன்னு சாட்டுருக்கான். ஆனால் இன்னொரு பறவையோ அனஸ்னன் அன்யோ அபிஜாகசீதி, அது சாப்பிடாமலே இன்னொன்னு சந்தோஷமா இருக்கு, பிரகாசிச்சுன்னு இருக்கு அப்படின்னு உடனே வாக்கியம் சொல்றது. அதனால இவனுக்கு பொருந்தாது அப்படின்னா என்ன அர்த்தம், ஜீவன் வேற பரமாத்மா வேற. இந்த ஜீவாத்மாவை காட்டிலும் விலட்சணமானவன் பரமாத்மா. இதுல இன்னொரு விஷயம் சொல்றீங்க, விசுத்தாத்மஸ்வரூபம் சுத்தாத்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்ற, பரிசுத்தாத்மஸ்வரூபம். பரிசுத்தம்னா என்ன அர்த்தம், உடம்பு கலவாதுன்னு அர்த்தம். அப்போ அச்சேதனத்தை காட்டிலும் வேறுபட்டவன் இந்த சுத்தாத்மா, அவனை காட்டிலும் வேறுபட்டவன் எந்திரமான். ஆகவே எம்பெருமானுக்குதான் இந்த ஆனந்தமயத்துவன்றதை சித்திக்கும், இவாளுக்கு வரவே வராது. ஜீவராசிகளுக்கு அது சர்வாத்தனம் வரவே வராது அப்படின்னு சாதிக்கிறார். அதனால சூத்திரகாரர் ஆனந்தமயாதிகரணத்துல ஸ்பஷ்டமா சாதிச்சுடுறார், நேதரோ அனுபவத்தேன்னு சொல்லிட்டு. அதே அதிகரணத்திலேயே பேரவி உபதேசாச்ச, பேதவி உபதேசம் இருக்கு. என்ன பேதவி உபதேசம் அப்படின்னா, தேஷாஸ்மாத் வாதப்பவதே பீஷோதேதி சூரியா, பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரஸ்ச மிருத்யுர்தாவதி பஞ்சமயதி அப்படின்னுட்டு தைத்திரிய உபநிடதம் சொல்றது. கடவுள் உபநிடதத்திலே இருக்கு அந்த மாதிரி. அப்ப என்ன அர்த்தம், இந்த எம்பெருமான் கிட்டே இருந்து பயந்துண்டு பீஷாஸ்மாத் வாத்தா பவதே, பீஷா அஸ்மாதி பீஷா, அவங்ககிட்ட பயம், பரமாத்மா கிட்டே இருந்து பயம், ஆனந்தம் எங்கிட்டே இருந்து, அதனால வாத்தா பவதே காத்து வீசுறதான், ஏதோ பண்ணிட போறானே பகவான் அப்படின்னு பயமா. அதனால பீஷாஸ்மாத் வாத்தா பவதே பீஷோதேதி சூரியா, சூரியனுக்கு பயமா போயிடுத்தோம், ஐயோ நம்ம நம்ம காலத்தை நம்ம பண்ணலைன்னாக்கா பெருமாளுக்கா பண்ணிட்டா என்ன பண்றது, அபராதிகள் எல்லாம் பல விதரண லட்சம் பட்ச பார்த்து அனுப்பிக்கினாச்சு, பணத்தை கொடுத்துருவான் அபராதிகளுக்கு, சிக்ஷிச்சுடுவான், அதனால பயமா இவாளுகள் எல்லாம்.
பிசாஸ்மாத் அக்னிஸ்சேந்திரஸ்ச அக்னி இந்திரனும் பயந்தன் இருக்கானாம் மிருத்யுர் தாதி பஞ்சமயதி யமன் அவன் பயந்தன் ஓடுறான் சீக்கிரம் 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 அப்படின்னு சொல்லு. அதனால மருத்தரணி பாவகே திருதசநாத காலாதய ஸ்வகிருத்யமதி குர்வதே துதபராதோபித்யத மகத்யம விவத்ரமஞ்சிதம். இது வைதிஸ்வத்தை வருது. என இவெல்லாம் பயந்தன் இருக்காளாம் பாருங்க. மறுத்தரணி பாவக மறுத்து காத்து தரணி வந்து அக்னி சூரியன் தரணின்னா சூரியன் பாவகன்னா அக்னி திருதசநாதக திருதசநாதனாக இந்திரன் காலாதய சுகிருத்தியம் அதி குருவத்தே அவன் எதை இந்த எந்தெந்த கைங்கரியத்தவன் நியமிச்சிருக்கானோ எம்பெருமான் அதெல்லாம் அவ பண்ணிண்டே இருக்கா. சுகிருத்தியம் அதி குருவத்தே ஏன் துதபராதோ திவ்யத உங்கள்கிட்ட அபராதம் பண்ணிட போறமே அப்படின்னு பயமா. பெருமாள் அபராதிகள்லாம் சிக்ஷிச்சுடுவே அந்த பயமா. அதனால பயம் என்னவெல்லாம் பண்றானாம் அப்படின்னு சுவாமி தேவியன் அவைதீஸ்வரர் பாதிக்கிறாரு. ஆகவே வஜ்ரம் மாதிரி எடுத்து நிக்கிறானாம் பெருமாள் அட்டிக்கிறதுக்கு அவளை. இதுலயே பாருங்க எம்பெருமான் இவெல்லாம் தேவதைகள் இந்திரன்றவன் இந்திர சுரேந்திர சுரநாயகோவா அப்படிங்கிறார் திருவடி அனுமார் ராவணங்கிட்ட. அவன் தேவதைகளுக்கே அதிபதி. அப்படிப்பட்டவன் பெருமாள்கிட்ட பயப்படுறான். அக்னி லோகத்தையே தகிக்கும் எல்லாத்தையும் எரிச்சு தள்ளிடும். அப்படிப்பட்ட அக்னி பயப்படுறது. அத மாதிரி வாயு தூச்சடிச்சிடும் அதுவும் பயப்படுறது. யமலோகத்துக்கே அதிபதி அவன் யமன் பயப்படுறான். அப்படியானாக்கா எவ்வளவு இவங்கிட்ட இது பெருமாள்கிட்ட எல்லாருக்கும் பயம். அதனால பேதம் பயப்படுறவா இவா பயப்படுத்துறவன் அவன் அபராதிகள் இவா சிக்ஷிக்கிறவன் அவன் பேதம் தெரியறதே வேதவியபதேசாச்ச. அதனால ஆனந்தமயன் வந்து பரமாத்மாதான் ஜீவாத்மா கிடையாது. இப்ப இது இந்த சூத்திரத்தினால வந்த நீதி என்ன அப்படின்னா எம்பெருமானே எல்லாரையும் நியமிக்கிறவன் மீதி எல்லாருமே நியாமியாள் தான் நியமிக்கப்படுபவர்கள். நியமிக்கப்படுபவர்களா போயிட்டதுனால அவன் என்ன பண்றான்னாக்கா பயந்து பயந்துதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பெருமாள்கிட்ட பயபக்தியோட இருக்கான் இவன் அப்படின்னு சொல்றான். லோகத்துல பயமும் பக்தியும் ஒன்னா சேர்ந்துட்டு இருக்கு. அது ரெண்டும் இருக்கிற வச்சுதான் பெரியவா நம்ம கத்துக் கொடுத்தாலே பெருமாள் கண்ணை குச்சிடும் இது தப்பு அப்படின்னு சொன்னான். இனி வேணுமே நமக்கு பயம் இருக்கோ இல்லையோ. ஒரு அந்த ஒரு ஸ்லோகம் சொல்லுவா விஷ்ணு ஒரு ஆயத்தனம் திரட்டுவான்னு சொல்லுவா. பெருமாள் கோயில ஒத்த யாரா பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க உடனே கை கூப்பிடணுமா அல்லது சேவிச்சுடணுமா. கோயில் உள்ள போறையோ போலையோ கோபுரத்தை பார்த்தாலே கை கூப்பிடணுமா. எவன் சேவிக்கலையோ தசிய குர்வந்தி மூர்தானம் சததா யமகிங்கராக அவனுடைய தலைய யமகிங்கரா நூறா உடைச்சு போட்டுடுறான். அவன் தலைய நூறா பேசுடுறா. ஏன்னா எம்பெருமானுடைய கோயில பார்த்தானே கை கூப்பிடணும் கோபுரத்தை பார்த்தானே கை கூப்பிடணும். அதனால இத வந்து கருவுடைய கோயில் எல்லாம் எம்பெருமானுடையது அப்படிங்கிறார் நம்மாழ்வார் நாளாந்தத்துல. அதனால நமக்கு எங்க கோயிலை பார்த்தா சேவிச்சிடணும். சேவிக்கிறேன்னு என்ன ஆகும் யமன் எவனுடைய கிங்கரால்லாம் தலைய வந்து நூறா உடைச்சு கொடுவா. அப்படியானாக்கா நமக்கு எவ்வளவு பயம் இருக்கும். இப்படிதான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா பெரியவா. அதனால அவங்ககிட்ட பயமும் இருக்கணும் பக்தியும் இருக்கணும். ஆச்சாரியாள்கிட்ட நமக்கு பிரீதி இருக்குது பக்தி இருக்குது உத்கிருஷ்டமான பக்தி கூடவே பயம். அவளை எதிர்த்து பேசக்கூடாது அவள்கிட்ட அபிசாரப்படக்கூடாது. ஏதாவது பேசிட்டோம்னா சாஷ்டாங்கமா சேவிச்சிடணும் சேவிச்சிடணும். அப்படி பயம் அந்த பயமும் பக்தியும் இருக்கவே தான் நாம சுகமா ஜீவிச்சுட்டு இருக்கோம் நம்ம காரியத்தை நாம பார்த்துட்டு இருக்கோம். எம்பெருமான் அதுதான் பண்ணிட்டு இருக்கான் இவாளெல்லாம் நியமிச்சு நியமிச்சு. இது இந்த பேத விபதேசாச்சியன்றது இது ஒரு யோஜனை. இன்னொரு யோஜனை ஒண்ணு சொல்றாரு தஸ்மாத் ஏதஸ்மாத் விஜயானமயாத் அந்யோந்தர ஆத்மானந்தமயா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அதே அனுவாக்கத்துல ஆனந்த வெளியில அப்படின்னு நடத்தும். விஞ்ஞானமயனான ஜீவாத்மா
அவனை காட்டிலும் வேறுபட்டவன் தஸ்மாத்வா ஏதஸ்மாதி விஞ்ஞானமயாத். இந்த விஞ்ஞானமய ஆத்மா இருக்கானே அவனை காட்டிலும் அந்யஹா அந்தரஹ சூக்ஷமா இருக்கானோ, யாரு ஆனந்தமயனான ஆத்மா, அவனே இவனுக்கு ஆத்மா. அப்ப என்னாச்சு, நான் விஞ்ஞானமயன், எனக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆனந்தமயன் இவன் ஆத்மா. அவன் ஆத்மாவா இருக்கான்னா அவன் எனக்கு சரீரி, நான் அவனுக்கு சரீரம் தான். சரீரமும் ஆத்மாவும் எனக்கு ஒன்னும் ஆகாதே, சரீர வேற சரீரி வேற, ரெண்டும் ஒண்ணும் ஆகாதே. ஒன்னும் ஆகாத விஷயத்தை போய் ரெண்டும் ஒண்ணும் அப்படின்னு சொல்ல முடியுமோ? அதனால விஞ்ஞானமயனான ஜீவனை காட்டணும் ஆனந்தமயன் வேறுபட்டவன் அப்படின்னு தெரியறதே. அது விஞ்ஞானமயன் என்ன அர்த்தம், ஜீவன் அர்த்தம், வெறும் ஞானம் உண்டு இல்ல, விஞ்ஞானமயனா இருக்கான், ஞானமயமா இருக்கான், லோகத்துல சொல்ற முடியும் ஞானமயமா இருக்கான் ஒருத்தன் அப்படின்னு. சக்கரவி யாத்திரா இதுல போயிட்டு இருக்கான், ஊருக்கு போறான், எப்படி போனேன், போற வழியெல்லாம் வண்டியிலேயே போயிட்டு இருந்தேன். சக்கரவி யாத்திரா, சகடமையில யாத்திரையானது சகடமையா இருந்தது, சகடமாவே இல்லை. சகட மாதிரி எப்படி சகடத்திலேயே போறதா இருந்தது, சகடம்னா வண்டி, வண்டியிலேயே போயிட்டு இருக்கேன், அதே அதுவாவே ஆயிடுச்சு. இவனுக்கு தலையில உண்டியா மூளை, உடம்பு முழுக்க மூளை இவனுக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றோம். அப்படின்னு என்ன அர்த்தம், உடம்பு முழுக்க மூளை இருக்கான்னா, இதெல்லாம் உபச்சாரம். அந்த மாதிரி இது விஞ்ஞானமயன் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த தெய்வத்மான வந்து விஞ்ஞானத்தோட கூடினவன், விஞ்ஞானமயன் விஞ்ஞானமயனா இருக்கான், அவனை காட்டிலும் வேறுபட்டவன் ஆனந்தமயன். அதனால பேதம் தெரியறது. அதனால என்ன எடுத்து, ஆனந்தமய சப்த வாச்சனான எம்பெருமான் வேறுபட்டவன், அதே விஞ்ஞானமயனான ஜீவாத்மாவோ சாமான்யமானவன், அவன் இங்க இவன் இங்க. அதனால ரெண்டு சூத்திரம் சாச்சுட்டே இருப்போம். ரெண்டு சூத்திரத்தினால என்ன எடுத்து வந்து நேதரோண உபத்தே வேதயபதே சாச்ச, இந்த ரெண்டு சூத்திரத்தினாலையும் இது வந்து முதல் பாதத்தினுடைய விஷயங்கள். முதல் பாதம் முதல் அத்தியாயத்துல முதல் பாதத்துல ரெண்டு சூத்திரம், இந்த ரெண்டு சூத்திரத்தினால ஜீவன் வேறு பரமாத்மா வேறு, ஜீவனும் பரமாத்மாவே ஒத்தருக்கத்துல பின்னமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கா, அப்போ அச்சேதனத்தை காட்டிலும் அவன் சர்வாத்மனா விலட்சணமான சதசித்தம், அது தனியா சொல்ல வேண்டாம் முடியும். அதனால இந்த ரெண்டு சூத்திரத்தினால இப்படி சாதிச்சார். அதன் பிறகு இன்னொரு சூத்திரம், அனுபவத்தேஸ்தன சாரீரஹ அப்படின்னு அடுத்த சூத்திரம் இருக்கு. அனுபவத்தேஸ்தன சாரீரஹ என்ன அர்த்தம், சாரீரன் அப்படின்றது ஜீவாத்மாவுக்கு பேரு, ஜீவாத்மாவுக்கு சாரீரன் பேர். ஏன் அப்படின்னா நம்ம சரீரத்துல நம்ம இருந்து இருக்கோம், சரீரத்தோட நம்ம சேர்ந்து இருக்கோம், அது சரீரத்தோட சேர்ந்து இருக்கிறதுனால நமக்கு சாரீரன் பேர். இது எங்க வருது அப்படின்னாக்க, முதல் அத்தியாயம் இரண்டாவது பாதம் முதல் அதிகரணம், அது சர்வத்திர பிரசித்தி அதிகரணம். அந்த சர்வத்திர பிரசித்தி அதிகரணத்துல இந்த விஷயம் வந்திருக்கு. இதுல வந்து சாரீரனானவன் சாண்டில்ய வித்தியில சொல்லப்பட்ட பிரம்மமில்லை, ஏன் அப்படின்னா அனுபவத்தேஸ்து பொருத்தம் இல்லை மின்மையால், பொருந்தாமையால் நடத்தம். என்ன பொருந்தல, அதுக்கு முன்னாடி சூத்திரம் விவக்ஷத குண உபபத்தேஸ்ட அப்படின்னு சூத்திரம், அந்த விவக்ஷத குண உபபத்தேஸ்டன்ற சூத்திரத்துல அந்த பிரம்மத்தினுடைய குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு, வரிசையா குணங்கள் சொல்லப்பட்டிருக்காங்க. அந்த குணங்களை தெரிஞ்சின்றவா நிச்சயம் தெரிஞ்சுப்பா இது பரமாத்மாதான், ஜீவாத்மாவுக்கு வராது அது அப்படின்னு தெரிஞ்சுருவா. அங்க என்னென்ன இருக்கு பாருங்க, மனோமயா பிராணசரீர பாரூப சத்தியசங்கல்ப ஆகாஷாத்மா சர்வகர்மா
சர்வகாமஹ சர்வகந்தஹ சர்வரசஹ சர்வமிதம் அப்யாத்தஹ அவாகி அநாதரஹ. 12 திருக்கல்யாண குணங்கள் இருக்கு. இந்த 12 திருக்கல்யாண குணங்களும் ஜீவாத்மாவுக்கு ஒட்டவே ஒட்டாது, ஒண்ணு கூட பொருந்தி இருக்காது. ஏன்னா பாருங்க, மனோமயா அப்படின்னா என்னமா, என்ன அர்த்தமா? பரிசுத்தமான மனசனால கிரகிக்கப்பட வேண்டியவன் எந்திரமா. பரிசுத்தமான மனசனால, நமக்கெல்லாம் பரிசுத்தமான மனசு இல்லையே. நம்மெல்லாம் எத்தனை குழம்பி கிடக்கிறது மனசு, நிச்சயப்படி காத்தாலே இந்த ராத்திரி போற பிரிஞ்சு எவ்வளவு இது. இது ஒரு இடத்துல படிச்சேன், ராத்திரி படுத்துக்கிற சமயத்துல காத்தால எழுந்துட்ட மொழியோ, எழுந்துட்டு நம்ம படுத்துக்கிற பர்யந்தம் என்னென்ன காரியம் பண்ணும் அது அத்தனையும் சிந்தனை பண்ணி பாருங்க. அது அத்தனையும் சிந்தனை பண்ணினோம்னாக்க, நாம எது நல்லது பண்ணோம், எது கெடுதல் பண்ணோம், எது ஒண்ணும் உபயோகம் இல்லாம பண்ணினோம், அப்படி எல்லாமே தெரிஞ்சிடும். அந்த மாதிரி நினைச்சுட்டோம்னாக்க, எது நல்லது பண்ணமோ அதுக்கு கை கூப்பிடலாம், கெடுதல் பண்ணினோம்னாக்க அபராட்சணம் பிரார்த்திக்கலாம். உபயோகம் மட்டும்தான் ஏதாவது பண்ணணும்னாக்க தேவையில்லாம பண்ணிட்டோம், நாளைக்கு பண்ணக்கூடாது. இந்த மாதிரி லைஃப் அந்த மாதிரி பண்ணுங்க. ஐயா கிருஷ்ணமூர்த்தி அம்மா சொல்லுவார், ஆண்டவன சத்திர ஆராதகராக இருந்தவர், இப்ப பெருங்கலத்தூர்ல இருக்க 83 அவர் சாய் பேரந்த சுவாமி வந்து, நம்ம நிறைய தப்பு பண்றோம், அந்த தப்பை வெளிப்படையா ஒத்துக்கிறதுக்கு நமக்கு தைரியம் இல்லை. நாம வெளிப்படையா யார்கிட்டையும் சொல்றது இல்லை, ஏன்னா பயப்படுறோம். நம்ம தப்பு பண்ணிட்டோம் அதை சொன்னாக்கா நம்ம கெட்ட பேர் வந்துடும். நிறைய தப்பு பண்றோம் ஆனா வெளில சொல்றது இல்லை. நாம அது சொன்னாதான், இது சொன்ன சொல்லத்தான் நமக்கு வந்து பிராயசித்தனே வரும். நம்ம நல்லதை ஒண்டி சொல்றோம், நான் இத்த பண்ணேன், அத்த பண்ணேன், அதை பண்ணேன், கொலை பண்ணேன்னு, ஆனா நம்ம பண்ற கெடுதல் எங்கேயும் சொல்லிக்கிறது இல்லை. அதனால எதுவும் சொல்ல வரோம், மனோமையா அப்படின்னு விசுத்தமான மனதனால கிரகிக்கப்பட வேண்டியவன் எந்திரமான் அப்படின்னு அர்த்தம் ஆகுது. அது நமக்கு இல்லையே, நம்மளையே நம்மளால கிரகிக்க முடியல, பரமாத்மா எப்படி கிரகிக்க போறோம்? சுத்தமான உனக்கு வேணும் ஒன்று அது. ஏன்னா அவன் ஹேய பிரச்சனைக்கு கல்யாணம் தானும் சகலேதர விலட்சணன் அவன். அப்படிப்பட்டவன நல்ல மனசோட இருந்தாதான், சுத்தமான மனசு இருந்தாதான் கிரகிக்க முடியும், இல்லைன்னா முடியாது. இன்னொன்னு பிராண சரீரன் இருக்கு. அனைத்து பிராணங்கள், லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிராணங்கள் இருக்கே, அது அத்தனைக்கும் இவன் தாரகன். எம்பெருமானே தாரகனா இருக்கான். அல்லது பிராண சரீரகனாக்க, ஏன்னா நேற்றையும் பார்த்தோம், பெருமாளால தரிக்கப்படுவது இந்த பிரபஞ்சம், பெருமாளால நியமிக்கப்படுவது இந்த பிரபஞ்சம், பெருமாளுக்கு சேஷமா இருக்கிறது இந்த பிரபஞ்சம், இதுதான் சரீர லட்சணம்னு சொல்லிட்டோம். பிராண சரீரகனாக்க, பிராணனானது சரீரமா இருக்கு, தாரியம் நியாமியம் சேஷம் அப்படின்னு இருக்கு. அதனால பிராண சரீரன்றது நமக்கு வருமா? நம்ம என்ன சொல்லுவோம், பிராணனாலதான் என் உடம்பே இருக்குது அப்படி. அது உடம்பு நியத்தமா இருக்குமா? இந்த ஆயுசு முடியிற பர்யந்தம் என் சொன்ன ஆபரேஷன் ஆன அன்னைக்கு அவ என்ன பண்ணிட்டான, பிராண அந்த குழா இருக்க அதுவே தப்பி நடுவான். செயற்கையா தான் எனக்கு வந்து இது பிராணவாயுன்னு இது பண்ணிட்டு இருந்தாலும் சாசனை அப்ப எல்லாம் முடிஞ்சதான் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்றாலும் சொன்னாக்க அவர் பயந்துருவே, நான் சர்வாத்தனா பயனாங்கொல்லி அது பயந்துருவே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஆபரேஷன் ஆகி 15 நாள் ரிவ்யூ போச்சு. எங்க டாக்டர் என்னை கேட்ட முதல் கேள்வி இதுதான், வந்து நாராயணன் பயம் உங்களுக்கு போச்சா அப்படின்னு தான் கேட்டேன். அப்ப வெறும் பயம்தான் இருந்தது, இந்த மாதிரி ஆபரேஷன் ஆச்சுன்னு தெரிஞ்ச உடனேதான் ரொம்ப பயம் இருந்தது. அத மாதிரிதான் நமக்கு இந்த பிராணன்றதே. ஆனா இங்க எம்பெருமானம் அப்படி இல்லை, எல்லாத்தையும் தங்கள் அடக்கி வச்சுருக்கான், அவன் அதீன மாதிரிதான் இருக்கும் அது பிராண சரீரன். அந்த மாதிரி பாரூபன் எப்பொழுதும் அபராகிருதமான பிரகாசம் உனக்கு, நம்ம கிட்ட அப்படி இல்லையே. இன்னைக்கு மூஞ்சி பிரகாசமா இருக்கு, நாளைக்கு ஏதாவது மனசுல கஷ்டம் வந்துருச்சுனாக்கா அழுதுபடியே வந்து. அதனால அந்த பிரகாசம்ன்றது பகவானுக்கு நியதமானது. சசிய பாச சர்வமிதம் விபாதி, அவருடைய பிரகாசத்தினாலதான் இந்த லோகத்தில் இருக்கிற பிரகாசிக்கிற வஸ்துக்கள்லாம் பிரகாசிக்கிறது.
சூரியன் சந்திரன் எல்லாம். அதே மாதிரி சத்திய சங்கல்பனவன், சத்திய சங்கல்பன் அப்பிரதிகித சங்கல்பன், சங்கல்பிச்சுட்டானாக்க யாராலையும் தடுக்க முடியாது. ஆகாசாத்மா, ஆகாசம் மாதிரி சூக்ஷமாவும் சுவச்சமாவும் இருப்பான் அவன், அல்லது எப்பொழுதும் தான் பிரகாசிச்சுட்டே இருப்பானாம், தானும் பிரகாசிச்சு பிரத்யாரையும் பிரகாசிக்க இருப்பான். இப்படிலாம் எத்தனை குணங்கள் பாருங்க. சர்வகர்மா, அதான் சர்வகர்ம சமாராத்தியன் அவன், எல்லாம் அவனுடைய கர்மா தான். அல்லது இந்த லோகத்துல இருக்கிற கர்மாக்கள் எது எது பிரவருத்தியோ அத்தனையும் அவன் தான் பண்ணிட்டு இருக்கான். அவன் அதீனம்தான், எதுவுமே நம்ம அதீனம் இல்லை. என்ன கர்மாவா இருந்தாலும் சரி, எல்லாம் அவன் தான் பண்றானே தவிர்த்து நாம எதுவுமே பண்ணல. எல்லாம் அவனுடைய அனுபவம் இது சங்கல்பத்தினால தான் நடக்கிறது. சர்வகாமன் போக்கியம் போகம் உபகரணம் எல்லாம் அவனுக்கு பரிசுத்தமா எல்லாம் அவனுக்கு இருக்குது, அவனுக்கு இல்லாததே கிடையாது, அனைத்தும் அவனுக்கு இருக்கு. இப்படி சர்வகந்தன் சர்வரசன் எல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் இதுவா தெரியும். இத மாதிரி உலக பேசவே மாட்டான். ஏன் அப்படின்னாக்க, நம்ம என்ன பண்றோம் பேசுறது? நமக்கு அதிகாரி யாருனாக்க ஒத்தன் அவங்ககிட்ட குழஞ்சு குழஞ்சு போறது. இன்னைக்கு இது கோயிலுக்கு போன திருச்சானூர் போயிட்டு வந்தேன், ஏதோ என் காரியம் ஏதோ யாரையோ பார்க்க போனேன், அப்போ தாயார் பாக்கியம் கிடைச்சது, ஒரே கும்பல். ஏன்னா ஒரு டிக்கெட் போயிடும் அப்படின்னா அதை வாங்கிட்டு போறேன், கும்பல் தான். அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாரு நான் கை இது கும்பிடப்பட வேண்டியதா இருக்கு. ஏன்னா எனக்கு தாயார் ஒழுங்கா சேஷ் பண்ணணும், அவ கொஞ்சமா நிக்க வைக்கணும். நாங்க அப்பாவே என் ஸ்வரூபத்தை பார்த்துட்டு என்னை உடையும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் மேல நிக்க வச்சோம். ஏன்னா தள்ளிண்டே இருந்தா அவ்வளவு கும்பிடணும் இருக்கு, யாருக்கு பார்த்தாலும் கும்பிடப்பட வேண்டியதா இருக்கு இந்த காலத்துல. ஏன்னா நம்ம காரியம் அப்படி ஏதோ ஒரு ஆதரவு ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்கிறோம். ஆனால் பகவானுக்கு அதெல்லாம் யாரையுமே எதிர்பார்க்கலையே, யோகிகளும் எதிர்பார்க்கறதே இல்லை. யோகிகள்லாம் எதிர்பார்க்காததுனால இது சொல்லுவா, துறவிக்கு அரசன் துரும்பு அப்படின்வா. யோகிகள்லாம் அப்படிதான் இருப்பா, கவலையே பட மாட்டா. ஏதாவது எதிர்பார்த்தாதான் இன்னொருத்தருக்கு போய் கை கூப்பணும், நம்ம எதுவுமே எதிர்பார்க்கலையே. எதிர்பார்க்காம இருக்கிறது நம்ம கை கூப்பணும், எதுவும் பண்ண வேண்டாம். அதே எதிர்பார்த்துட்டோம்னாக்கா எல்லாருக்கும் கையை கூப்பணும், எல்லாருக்கும் காரியத்தை பார்த்துக்கணும், ஏன்னா நம்ம காரியம் நடக்கணுமே. ஆனால் சர்வேஸ்வரன் அவன் யாரையும் எதிர்பார்க்கறது இல்லை, அதனால அனாதரன். அதனால அவன் பேசவே மாட்டான், பெண்ணாமல் பேச மாட்டான் அவன். அதாவது குழஞ்சி பேசுறது ஜல்பம், அதனாலதான் அவன் பலவிதரண ரட்சணா இருக்கான், பக்ஷபாத அனபிஜனா இருக்கான். நாம என்ன பக்ஷபாதத்தோடு தான் இருக்கும், நமக்கு வேண்டியவா நமக்கு வேண்டாதவா அப்படி இப்படின்னு நம்ம பார்த்துக்கிறோம். நமக்கு வேண்டிய வாழா இருந்தா நம்ம அனுகூலம் பண்றோம், வேண்டாத வாழா இருந்தாக்க விலகி போறோம். இதெல்லாம் லோகத்துல இருக்கு. அதனால இந்த குணங்கள்லாம் இத்தனை குணங்கள் சொன்ன மொழியோ, இந்த குணங்கள்ல ஒண்ணு கூட ஜீவாத்மாவுக்கு அன்வயிக்காது. அப்படி அன்வயிச்சா கூட அது நியத்தமா இருக்காது, கொஞ்ச நாள் இருக்கும், கொஞ்ச நாள் போயிடும். இவன் பரம சாது அப்படின்னு ஒருத்தர் சொல்றா, என்ன என்ன சாதுன்னு சொல்லுவா, அரே என்ன பிடிக்காத என்ன பண்ணுவான், அவன மாதிரி துக்கம் லோகத்துல கிடையாது அப்படின்னு. ஒருத்தனுக்கு நான் சாதுவா இருக்கேன், இன்னொருத்தனுக்கு துஷ்டனா இருக்கேன். இப்படிதான் லோகத்துல ஒவ்வொரு குணங்கள்லாம். ஆனால் எம்பெருமானுக்கு மாத்திரம் இந்த குணங்கள்லாம் நிருபாதிகமான குணங்கள். இந்த நிருபாதிகமான குணங்கள்லாம் இது இது விட்டில் பூச்சின்னு வாழே கத்தியோத கல்பம்வா. விட்டில் பூச்சிக்கு உச்சல் பூச்சி மாதிரி இருக்கான் இந்த ஜீவாத்மா. அவனுக்கு பேர் அவனுக்கு போய் இதெல்லாம் வருமா? இவனுக்கு எண்ணற்ற துக்கம்தான் இருக்கு. இவனுக்கு எப்பொழுதும் இந்த உடம்பு, உடம்புனால நிச்சயப்படி துக்கம் துக்கம் துக்கம். காலத்தால எழுந்ததுல இருந்து ராத்திரி படுத்துக்கிற பரியந்தும் ஏதோ ஒரு கஷ்டம் தான் இருக்கு. எனக்கு உடம்பு படுத்துட்டே, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோ உனக்கு சரியா போயிடும்னா படுத்துட்டே இருக்கேன், படுத்துட்டே இருந்தா அதுவும் வலிக்கிறது உடம்பு. எதுலதான் எனக்கு சுகம் இருக்கு? நமக்கு எதுலதான் சுகம் இருக்கு சொல்லுங்க. அதனால அப்படிப்பட்டவனுக்கு கர்மபத்தனா நாம இருக்கோம், நமக்கு எப்படி வரும்? இதனால இந்த குண லேச சம்பந்த கந்தம் கூட வராது, வாசனைக்கு கூட அந்த குணங்கள்லாம் நமக்கு வராது. அதனாலதான் எம்பெருமானார் என்ன பண்ணிட்டு விஷ்ணு புராணத்தை வந்து உதாரிக்கிறார். எம்பெருமானார்
பகவத் சப்தம் இருக்கு, பெருமாள் கிட்ட மாத்திரம் உபச்சாரத்தினால வராது. மீதி எல்லார்கிட்டையும் பகவத் சப்தம் சொன்னாக்கா அது உபச்சாரத்தினால. சப்தோயம் நோபச்சாரேன சன்யத்ர ஸ்யுபச்சாரதா அப்படின்னு எடுக்கிறார் எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்துல. இந்த பிரம இந்த இது இருக்குதே பகவத் சப்தம், பெருமாள் கிட்ட சொல்லச்ச உபச்சாரத்துக்கு சொல்லக்கூடாது, அது உண்மையான சப்தம் அர்த்தம். அது பகவத் சப்தத்துக்கு என்னென்ன அர்த்தங்கள்லாம் இருக்கோ அது அர்த்தனையும் அவனுக்கு அன்வயிச்சிடும். அதே லோகத்துல நம்ம சொல்லச்ச விஷபுராண இதெல்லாம் வரும் உபநிஷத்துலாம், அதீஹி பகவோ பிரம்மேதி, ஹே பகவானே எனக்கு வந்து பிரகு வந்து வருணனை பார்த்து கேட்கிறாரு, வருணம் பிதர் உபததார அதீஹி பகவோ பிரம்மேதி, எனக்கு பிரம்மத்தை உபதேசிச்சிரு அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப பகவான் சொல்றாரு, அந்த இடத்துல ஆச்சாரியருக்கு இது உபச்சாரமா சொல்றது பகவத் சப்தம். எந்த இடத்துல பகவத் சப்தம் பிரயோகம் பண்ணாலும் பெருமாளுக்கு உண்டு உண்மையான அர்த்தம், எனக்கு எல்லாம் நல்லா அன்வயிக்கும். பெருமாளுக்கு மீதி எந்த இடத்துல நீங்க பகவத் சப்தத்தை பிரயோகம் பண்ணாலும் அது உபச்சாரத்துக்கு இருக்குமே தவிர்த்து எதுக்கு இருக்காது, உண்மையான அர்த்தமா இருக்கவே இருக்காது அப்படின்னு சொன்னார். அது மாதிரிதான் இங்கேயும் இத்தனை கல்யாண குணங்கள் இவைகள்லாம் எம்பெருமானுக்கு உண்டிதான் உபபன்னமா இருக்கும். அங்க பின்னாடி தீபத்துல வரும் அதெல்லாம் சேர்க்கும். இந்த குணங்களை சொல்லச்ச விவக்ஷத குண உபபத்தேச்ச, இந்த குணங்கள்லாம் பொருந்தி இருக்கிறது எம்பெருமானுக்கு. அதனால இங்க சொன்னப்பட்ட பிரம்மசத்தம் சர்வம் கல்பிதம் பிரம்ம அப்படின்னு இருக்கு. அந்த பிரம்மசத்தமானது பரமாத்மாவையே கூறும், ஏனெனில் இந்த குணங்கள்லாம் அவங்ககிட்டயே உபபன்னமாக இருக்கும் பொருந்தி இருக்கும். ஜீவனுக்கு வருமோ அப்படின்னு கேட்டா அனுபவத்தை அஸ்தன சாய, ஜீவனுக்கு பொருந்தாமையால் பொருத்தமே கிடையாது, பொருத்தம் மட்டும் இந்த குணங்கள்லாம் அவனுக்கு பொருந்தவே பொருந்தாது. அதனால இந்த ஜீவாத்மாவுக்கான சாரீரம் அவன் பிரம்மசப்த வாச்சன் அல்ல, பிரம்மசப்த வாச்சன் அவன் அல்ல அப்படின்னு இந்த சூத்திரம் சொல்றது. அனுபவத்தேஸ்தன சாரீரகா அப்படின்னு சொல்றது. ஆகவே இதனாலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல சொல்லப்பட்டது பரமாத்மா தான். இதனால பேதம் தெரிகிறது. என்ன பேதம் அப்படின்னா இந்த ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு, ஜீவாத்மா கிட்ட இந்த குணங்கள்லாம் கிடையவே கிடையாது, பரமாத்மாவுக்கு தான் இந்த குணங்கள்லாம். அதனாலதான் ஏற்கனவே சொன்னோம் பாருங்க, நிகழ பிரச்சனை ஏகத்துவம் கல்யாண ஏகதானத்துவம் இதெல்லாம் சொன்னமே, சர்வ வியாபகத்துவம் தாரகத்துவம் நியந்திரத்துவம்லாம் அதெல்லாம் அவனுக்கு உண்டிதான் பொருந்தது, வேற யாருக்குமே பொருந்தாது. அதனால அனுபவத்தேஸ்தன சாரீரகா அப்படிங்கிற சூத்திரத்தினாலையும் இந்த பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் பேதம் உறுதிபட தெரிகிறது. அவதாரணம் உறுதிபட தெரிகிறது. அனுபவத்தேஸ்து ந சாரீரக, அது மட்டுமா கர்ம கர்த்திரு யபதேசாச்ச. அதே அதிகரணத்துல இந்த ஒரு சூத்திரம் இருக்கு, கர்ம கர்த்திரு யபதேசாச்ச. கர்ம அப்படின்னாக்க பிராப்தியம்னு அர்த்தம், கர்த்திரு அப்படின்னாக்க உபாசகன் அர்த்தம், பிராப்தா அடைகிறவன் அடையப்படுபவன், அடையப்படுவது பரமாத்மா, அடைகிறவன் பிராப்தா கர்த்தா, அதாவது பிராப்திக்கு கர்த்தா பிராப்திக்கு கர்மா, பிராப்திக்கு கர்மானா பிராப்தியம்னு அர்த்தம், அடையப்படுவது அப்படின்னு அர்த்தம். அடையப்படுவது பிரம்மம், அடைவது யாரு அப்படின்னாக்க இந்த உபாசகனான ஜீவாத்மா. அங்க இருக்கு கர்ம கர்த்திரு தேசாச்ச ஏதமித பிரேத்திய அபிசம்பவிதாஸ்மி, ஏதம் இதக பிரேத்திய, இங்கிருந்து இந்த சரீரத்திலிருந்து விடுபட்டு இந்த பிரபஞ்சத்திலிருந்து விடுபட்டு இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டு ஏதம் அபிசம்பவிதாஸ்மி, ஏதம் இந்த பரமாத்மாவை அபிசம்பவிதா அடைபவனாக இருக்கிறேன் அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. இந்த சாண்டில்ய வித்தியிலே இருக்கு, முதல் அத்தியாயம் இரண்டாம் பாதம் முதல் அதிகரணம், அதுல சாண்டில்ய வித்தியை விசாரிக்கிறார் சுந்தரமானார் சூத்திரக்காரர். அதுல இது இருக்கு,
அதுல கர்ம அப்படின்னா பிராப்தியம்னு அர்த்தம். முக்தனால அடையப்படுபவன், முக்தனால அடையப்படுபவன் பரமாத்மா. அப்போ அடையிறது யாருன்னா முக்தன். ஆக முக்தன் வேற, முக்தன் அடையிற பேர் இருக்கு அது பரமாத்மா, அந்த பரமாத்மா வேற. அதனால வேதம் தெரியறதே அபேதமே இங்க இல்லையே, ஐக்கியமே சொல்ல முடியாது. இங்க இருக்கிறது வேதம் தான் சொல்லப்படுறது. வேதம் சொல்லப்படுறதுனால அபேதம் யாரால அதை சாதிக்க முடியும்? அதனால இந்த முன்னாடி பிரதிஜை தான், இயமேவ வேதவிதாம் பிரக்ரியா அத்த இயமேவகி வேதவிதாம் பிரக்ரியான்னு ஆரம்பிச்சுக்கிறார் பெருமானார். அதுல வேதவித்துக்களான மகா சித்தாந்திகள் அவளுடைய பிரக்கிரிய தத்துவ பிரக்கிரிய இதுதான் ஆரம்பிச்சு, அச்சேதனத்துக்கும் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் என்ன பேதம் இருக்கு? மூணு தத்துவங்களும் சுத்தமானது, மூணு தத்துவங்களும் உண்மையானது, கல்பிக்கப்பட்டதல்ல பொய்யானதல்ல. அதெல்லாம் சொல்லியிருக்க முடியும். அதனால அதுக்கு சூத்திரக்காரர் சாய்க்கிறது அத்தனை சூத்திரங்கள் இங்க காமிக்கிறார். முதல் பாதத்துல ரெண்டு சூத்திரம் காமிச்சார், ரெண்டாவது பாதத்துல அஞ்சாறு சூத்திரம் சொல்றது. அதுல இப்போ இது அனுபத்தியாசன சாரியான ஒரு சூத்திரம் பார்த்தோம், கர்மகர்த்திரு உபதேசாச்ச அப்படின்னு இன்னொரு சூத்திரம் பார்த்தோம். மீதி இருக்கிற சூத்திரங்களை நாளைக்கு சேவிக்கலாம். அஸ்வந்த் குரு பரம்பராயினமாக.